ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கருப்பன் திரைப்படத்தில் விஜய் சேதுபதி கூட சேர்ந்து நடித்த தானியா பத்தின சில செய்திகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இவங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் சசிகுமாரோடு சேர்ந்து பலே வெலை தேவா திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க அந்த திரைப்படத்துக்கு பிறகு அருள்நிதி கூட சேர்ந்து பிருந்தாவனம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துலேயும் நடிச்சிருந்தாங்க அதன் பிறகு தான் இவங்களுக்கு விஜய் சேதுபதி கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு கருப்பன் திரைப்படத்துலேயும் நடிச்சிருப்பாங்க தானியாவோட உண்மையான பெயர் அபிராமி ஆனால் அபிராமி அப்படின்னு ஏற்கனவே நடிகை இருக்க காரணத்தினால தானியா அப்படிங்கிற பேரை மாற்றிக்கோங்க அப்படின்னு இயக்குனர் மிஷ்கின் தான் இவங்களுக்கு சொல்லியிருக்காரு அதன் பிறகு தான் தானியா அப்படின்னு பேரை மாற்றியிருக்காங்க இவங்க பலம்பெரும் நடிகரான ரவிச்சந்திரனோட மகள் வழியில் வந்த பேத்தி தான் இவங்க சின்ன வயசுலேருந்தே தாத்தாவோட நடிப்பை பார்த்து தான் தானியா வளர்ந்துருக்காங்க இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான் தாத்தாவோட நடிப்பை பார்த்தே வளர்ந்ததுனால இவங்களுக்கும் சினிமா துறையில் நடிக்கணும் பெரிய ஒரு உயரத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் சிறு வயதிலேருந்தே வந்திருக்கு நடிகை தான்யா பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு பல மேடைகளில் பரதநாட்டியமும் ஆடிருக்காங்க தமிழ் நல்லா பேசக்கூடிய ஒரு நடிகை அதனால் வெள்ளை தேவா திரைப்படத்தில் இவங்களே டப்பிங்கும் பண்ணியிருக்காங்க நடிகை தான்யா எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் ஃபார் உமன் இந்த கல்லூரியில் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் டிகிரி முடிச்சிருக்காங்க அதனைத் தொடர்ந்து மாஸ்டர் டிகிரியை மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க் இந்த கல்லூரியில் படித்து முடிச்சிருக்காங்க இவங்களுடைய தானியா அப்படிங்கிற பெயருக்கு அழகான கண்கள் அப்படின்னு அர்த்தமாக தானியா கிட்டே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க அது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோன்னா இப்போல்லாம் நடிகர்களை எந்த மாதிரி ட்ரோல் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு இணையாக நடிகைகளையும் ட்ரோல் பண்ணுறாங்க நடிகைகளை பற்றி ட்ரோல் பண்ணி ஒரு மீம்ஸ் வருது அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அதற்கு பதில் சொன்ன தானியா நான் வந்து இதுக்கு சிரிக்கலாம் மாட்டேன் ஏன்னா நான் ஒரு நடிகை இருக்கும் பட்சத்தில் வருங்காலத்தில் என்னோடய ஃபோட்டோ போட்டு கூட ட்ரோல் பண்ணி வரலாம் அதனால் நான் அதெல்லாம் சிரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க இப்போ சார்லி சாப்ளின் டூ அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்ததாக பெயர் வைக்காத இன்னொரு தமிழ் திரைப்படத்தையும் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்